நம்ம இந்த வீடியோல 14th ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் சோ இதுவும் பார்த்தா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்னன்னா பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 1, -4 ஆனா நமக்கு இன்டர்செப்ட் வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க இப்போ லாஸ்ட் இதுல வந்து நமக்கு இன்டர்செப்ட் வந்து ஈக்குவல் இன்டர்செப்ட் கொடுத்திருந்தாங்க இப்போ நமக்கு வந்து இது வந்து ரேஷியோல கொடுத்திருக்கிறதுனால எப்பவுமே இப்ப ரேஷியோல கொடுத்துட்டாங்க அப்படினா நம்ம என்ன பண்ணோம் x இன்டர்செப்ட் வந்து 2k அப்படினு எடுத்துக்கணும் ரேஷியோல கொடுத்தாங்க அதே மாதிரி y இன்டர்செப்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் 5k அப்படினு எடுத்துக்கணும் a = 2k b = என்ன பண்ணோம் 5k இப்போ நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரி இன்டர்செப்ட் ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ வாட் இஸ் தி இன்டர்செப்ட் ஃபார்ம் x / a + y / b = 1 இதுல x / இப்போ a இருக்கிற இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் 2k எடுத்துக்கணும் + y / b இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம் 5k எடுத்துக்கணும் = 1 இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா அந்த k வேல்யூ கண்டுபிடிக்கணும் சோ அந்த k வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இட் பாसेस த்ரூ தி பாயிண்ட் இருக்கு இல்லையா எந்த பாயிண்ட் 1, -4 அத எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்ப x இருக்கிற இடத்துல 1 y இருக்கிற இடத்துல -4 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இப்ப என்ன ஆகும் 1/2k plus y இருக்கிறதுல -4/5k அப்படினாரு is equal to 1 இப்போ இந்த இடத்துல பிளஸ் இங்க மைனஸ் இருக்கிறதுனால நாம என்ன பண்ணலாம் ஒரே சமயத்துல மைனஸ் கூட இங்க போட்டுக்கலாம் சோ இங்க x இருக்கிறதுல 1 y இருக்கிறதுல -4 நீங்க சப்ஸ்டிட் பண்ணனும் இப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ணோம் இந்த சிம்பிளிஃபை பண்ணி k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது b 5 into 1 என்ன கிடைக்கும் 5k minus இது இது கூட இன்டு பண்ணீங்கன்னா 2 into 4 என்ன ஆகும் 8k வந்துரும் டிவைடட் பை இது இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப 2 5s are 10k square equal to 1 புரியுங்களா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும் தென் 5k ல இருந்து 8k போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் -3k is equal to இந்த மாதிரி இந்த 1 கூட இன்டு பண்ணீங்கன்னா 10k square னா ஆகும் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் இந்த நம்பரை அப்படியே கொண்டு போடுங்க அப்ப என்ன ஆகும் 10k square இத கொண்டு போனா +3k is equal to 0 மைனஸ் அதுவும் கொண்டு +3k னாடு இப்போ இத ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கறோம் k-வை காமன் அவுட் பண்ணிட்டோம் வெச்சுக்கோங்க அப்ப என்ன இருக்கும் 10k +3 is equal to 0 therefore k is equal to 0 னு கிடைக்கலாம் then 10k +3 is equal to 0 னு கிடைக்கலாம் therefore 10k is equal to இந்த +3 இருக்குல இத கொண்டு போச்சுனா -3 னாடு அப்ப k is equal to -3/10 k-ோட வேல்யூ என்ன ஆகும் -3/10 இப்போ இந்த k வேல்யூ எடுத்து நாம என்ன பண்றோம் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணா இவங்களுக்கு கிடைத்த ஆன்சர் ஓகேவா தேங்க் யூ